இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன் ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுத்துக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவண விக்ரம் அஃபிஷியலாகவே எவிக்ட் ஆகிறார் அப்படின்ற நியூஸ் சமூக வலைதளங்களில் ரெண்டு நாளாகவே போயிட்டுருக்கு நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கான குளூவும் கிடைச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குடும்பம் திரும்பி பார்க்கும்போது ரவீனா நிச்சயமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா கமல்ஹாசன் சொல்லியிருப்பார் நான் வந்து விக்ரமா வந்து அவங்க பேரண்ட்டை அனுப்பி அப்படியே அவங்க கூடவே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்ருப்பார் ஆனால் அது ரவீனாக்கு நடக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லோரும் உட்காந்து கமல்ஹாசன் எப்படி சொல்ட்டு தான் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தம்னிலே முதல்ல கமல்ஹாசனை காணும் விஜய் டிவியோட ஹாட் ஸ்டாரில் என்னன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பேசிகிட்டு இருக்கிறார் போயிட்டு ரவிநாட்டை கேட்குறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன்னா அவங்க சித்தி வந்து தான் ஒரு அலப்புரை பண்ணிட்டு போயிருந்தாங்கள்ல மணியை அதனால் கேட்கும்போது அவங்க நான் வந்து என்னுடைய அம்மா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதை நான் லீவ் பண்ணிவிட்டு நான் நார்மலைஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் போய்ட்டு இதில் அதாவது ஸ்டோரூமில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த குழப்ப குழப்பத்திற்கான ஒரு விழிவு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அங்கே போய் எல்லோரும் எழுந்து போய் பார்க்குறாங்க ரவீனாவுடைய அம்மா இருக்கிறாங்க இதுதான் நமக்கு வந்து ட்விஸ்டடான பாயிண்ட்டாக தெரியுது ஏன்னா ரவீனா அம்மா ஆல்ரெடி ரவீனா வீட்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க வந்திருந்தாலும் அவங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது இன்றைக்கி என்ன ரீசன் தெரியல சரவண விக்ரமுக்கு டீம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்களோ அதை ரவீனாவுக்கு பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ அப்படி இல்லைனா கூட சரி டபுள்யூ எவெக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ரவீனா தான் ரிலீஸ்கில் இருக்கிறது நிச்சயமாக ரவீனா வெளியில் போக வேண்டிய கேஸ் தான் அதனால் இன்றைக்கி இல்லை நாளைக்காவது வெளியில் போயிடுவாங்க அப்படின்றதுல உறுதியாக இருக்கலாம் பட்டு இன்றைக்கி இந்த எபிசோடில் ப்ரொமோ த்ரீல வந்து அவங்க அம்மாவை காட்டுறது அவங்க அம்மா கிட்ட பாசமாக இருக்க மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா எவெக்ஷனாக தான் காட்டுது பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டு பேரும் அட்டைய டைமில் வெளியில் போகிறாங்களா இல்லைனா இன்றைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பினாதான் மிட் வீக் எவிக்ஷன் போட்டு பூர்ணிமா இந்த மாதிரி சில கேட்டகரிகள் இருக்குல்ல அவங்கள வெளியில் அனுப்ப முடியும் மோஸ்ட்லி வந்து மாயாவை வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா கமல்ஹாசனும் பிக் பாஸ்னும் சே பிக்பாஸும் சேர்ந்து இந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கு மாயா உதவி பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா மாயா வந்து டைட்டில் வின் பண்ண போகிறது கிடையாது செகண்ட் ப்ரைஸ் கூட வர முடியாது அப்படின்ற இடத்துல தான் மாயா இருக்கிறது ஏன்னா மாயோட கேம் என்னன்னா ஒன்லி அந்த சகுனி வேலை மட்டும்தான் அப்போ அந்த சகுனி வேலைக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது நம்மளால மக்களால் ஏற்றுக்கவே முடியாது அதனால் பணப்பெட்டியை எடுத்துட்டு மாயாவுக்கு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வெளில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி டீம் யோசிக்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக கமல்ஹாசன் யோசிப்பார் அப்படின்றதெல்லாம் சந்தேகம் கிடையாது ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான் நாமினேஷனில் டோட்டலாக இப்போ இந்த வாரம் மிட் வீக் எலெக்ஷன் போட்டு பூர்ணிமாவெல்லாம் வெளியில் அனுப்பிட்டால் கூட நாமினேஷன் ப்ராசஸில் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் வருவாங்க அப்போ வந்து யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்களோ அந்த டைம் அவங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த லாஸ்ட் மினிட்லயாவது கமல்ஹாசன் ஓட்டு அதிகமாக இருக்கிறவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்றதான் மக்களுடைய கருத்தாக பார்க்கப்படுது இந்த இடத்துல ஸோ மாயா நிச்சயமா பணப்பட்டியை தூக்குறதுக்கான உதவிகளை அத்தனையும் இந்த டீம் செய்யும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது இன்னைக்கு ரவீனாவும் மணி விக்ரமும் போகிறாங்கன்னா அது சந்தோஷமான விஷயம் அது ஒரு குட் டெசிஷன் தான் மிட் வீக் எவிக்ஷன் போட்டு இன்னும் ஒரு ரெண்டு பேரையும் அனுப்புனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா டாப் ஃபைவ் தான் அதை தாண்டி இவங்க வேற ஏதாவது யோசித்தாங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அது அப்படின்னு சொல்லும் இன்னமும் இந்த மாயாவும் இந்த பூர்ணிமாவும் பேக் பைட்டிங் பண்ணுறதை நிறுத்தலை அப்படின்றத வந்து பார்க்க முடிஞ்சுது அர்ச்சனாவை பற்றி எல்லாம் வந்தவங்க எல்லா ஹோம்மேட்ஸும் வந்து ஹோம்மேட்ஸோடைய ஹவுஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே அர்ச்சனாவை பற்றி ரொம்ப பெருமையாக தான் சொல்லிட்டு போனாங்க ஸோ இவங்களால வந்து ஒரு கணிப்பு பண்ணுறாங்க அது இந்த சகுனி கேங்க்கு என்னன்னா அர்ச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம ஒரு நாடகம் போடுவோமா ட்ராமா போடுவோமா நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜின்றது சகுனித்தனத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சு யோசித்து உட்காந்துருக்காங்க அதில் வர மாயா வந்து அழுது ஒரு ட்ராமா பண்ணது ரொம்ப கேவலமாக இருந்தது சரி பணத்தை எடுத்துகிட்டாவது போ அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்